மழை பெஞ்சினால அங்க பஞ்சம் ஏற்பட்டுச்சான். அப்ப எல்லா மக்களும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது அந்த அந்த ஊர் பெரிய பெரியவர்கிட்ட போய், எங்க மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு பஞ்சமா இருக்கு, நீங்க ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். எங்க குழந்தைங்களாம் பசியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால அவரு அவங்க உள்ள போய் அவங்க வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் தினைக்கும் கொழுக்கட்டை கூட நிறைய வைங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் அதே மாதிரி தினைக்கும் வைப்பாங்களாம். அப்புறம் எல்லாருமே முந்திட்டு போய் எல்லா கொழுக்கட்டையும் பெருசு கொழுக்கட்டைலாம் எடுத்துருவாங்களாம். ஒரு பொண்ணு மட்டும் ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஒரு சின்ன துண்டு தான் இருக்குமா, அதை அவங்க அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்கலாம். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு நாளும் நடந்துச்சான். அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு அதே மாதிரி எடுத்தாங்களாம். அந்த லாஸ்ட் அந்த அந்த சின்ன கொழுக்கடையில் வந்துட்டு தங்க காசு இருந்துச்சான். அந்த அவ வந்து பெரிய அந்த ஊர் பெரியவர்கிட்ட போய் கொண்டு போய் அந்த பொண்ணு காமிப்பாளாம், நான் எடுத்த கொழுக்கட்டையில் தங்க காசு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்ப, என் பேர் மதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அப்புறம் நீ உன்ன நீ எப்பவுமே சின்னதாக கிடைச்சாலும் பகிர்ந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீ ஏன் உனக்காக தான் இந்த தங்க காசு அப்படின்னு அவங்கள்ட்டே கொடுத்துருவாங்களாம்.